ராதே கிருஷ்ணா அற்புதமான கேரளம் கடவுளின் தேசம் த காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அழகான நெல் வயல், இந்த ஊர் பேர் நெல்லுவாய் அப்படின்னு சொல்கிறா. குருவாயூர்லேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகான ஒரு க்ஷேத்திரம், ரொம்ப பழமையான ஒரு தன்வந்திரி க்ஷேத்திரம் இந்த இடம். இங்கே தன்வந்திரி பகவான் இருக்கார். 4 திருக்கைகள், சங்கம் சக்கரத்தோட ரொம்ப ஆச்சரியமான தன்வந்திரி. இடது கையில் அமிர்த கலசம், வலது கையில் அட்டைப்பூச்சி. ஏன்னா ஆயுர்வேதத்தில் வந்து இந்த அட்டைப்பூச்சி ரொம்ப விசேஷமான ஒன்றா சொல்லுவாங்க. ஆனால் கெட்ட ரத்தத்தெல்லாம் உரியறதுனால அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அதனால் தன்வந்திரி பகவானுடைய ரொம்ப அழகான ஒரு கோவில், ரொம்ப விசேஷம். அஸ்வினி தேவர்கள் கொடுத்த ஒரு மூர்த்தியை தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஸோ எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இவரிடத்துல வந்து பிரார்த்திச்சுப்பார்கள். முக்கியமாக இங்கே வந்து ஆயுர்வேதம் படிக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் அவள்லாம் வந்து இங்கே ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பண்ணுவாளாம். அதான ஸ்பெஷல், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ்லாம் இருந்தால் இவருக்கு பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தெல்லாம் கொடுப்பா. இங்கே முக்குடி பிரசாதம்னு ஒன்று கொடுக்குறா ஸ்பெஷலாக, அது கோவிலில் பூஜை பண்ணி கொடுப்பா. இங்கேயே உள்ளே அதை சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ தான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. திதிப்பெல்லாம் கிடையாது, காரமாக புளிப்பாக ஒரு குறுமிளகெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுதான் இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். உள்ள அப்படி போனோம்னா தன்வந்திரி பகவானை ஜோராக சேவிக்கலாம். இந்த இடத்துல அந்த மூர்த்தியுடைய ரூபம் மாதிரி இருக்கு. இதோ இதுதான் அந்த தன்வந்திரி. மேலே திருக்கைகளில் சங்கம் சக்கரம், வலது கையில் இப்படி அட்டைப்பூச்சி, இடது கையில் அமிர்த கலசம். கோவில் யாரும் தெரியல, சுகமாக ஒரு சாதி உட்கார்ந்துட்டு இப்படி தன்வந்திரியை பார்த்துட்டு இருக்கார். அதனால் இங்கே வந்து எல்லோரும் வருவா. வசுதேவர் பூஜை பண்ண ஒரு மூர்த்தி அப்படின்னு காண கிடைக்க, உள்ளே வராக மூர்த்தி இருக்கார் சின்னதாக, அழகாக ஒரு சிறுதேவர் அப்படிங்கிற ஒரு மூர்த்தி, சாஸ்தா கணபதி எல்லாம். இங்கே உள்ளே வந்து ஒரு வழிபாடு உண்டு, ஒரு குட்டி அமிர்த கலசம், அதில் ஒரு அட்டைப்பூச்சி இருக்கா மாதிரி ஒரு வெள்ளிலையோ வேலை பண்ணியிருக்கா. அதை வாங்கி அங்கே நடையில் வச்சு வழிபாடு பண்ணுவாள். பண்ணால் சகல வியாதிகளும் சரியாயிடும் அப்படின்றது பல பேருடைய கண்கூடான நம்பிக்கை. அதனால் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதுக்கு இந்த தன்வந்திரி பகவான் அனுகிரகம் பண்ணும். குருவாயூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ரஃப்லி நெல்லுவாய் தன்வந்திரி டெம்பிள், நல்ல பழைய ஒரு கோவில். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது நேரம் இந்த கோவில் அப்படி பார்த்து வரும், அதோ எப்படி இந்த நாய் வந்து வெளியில் நின்று இப்படி தன்வந்திரி பகவானை தியானம் பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்களும் ஜோராக தியானம் பண்ணிக்கோங்க. எல்லா வியாதிகளும் சரியாகட்டும். அவர் குடும்பத்தோடு நீங்கள் இங்கே வந்து வழிபாடெல்லாம் பண்ணுங்க, சரியா? ஜெய் போலோ தன்வந்திரி பகவானு கி ஜெய். இந்த தன்வந்திரி பகவான் உங்கள் குடும்பத்திற்கும் வம்சத்திற்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை நன்னா தரட்டும், சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.